ஆஃப்டர் லைஃப் ரிக்கி கர்வேஷ் எழுதி டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஷோ அது. இதுதான் வந்து நான் பார்க்குற முதல் ஷோ அவரோடது. ரொம்ப ஹிலேரியஸாக பண்ணியிருந்தாரு. ஒரு ரொம்ப சோகமான ஒரு விஷயம் தான், அவர் டோனி ஜான்சன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரோட ஒய்ஃப் வந்து ரீசெண்டாக பிரெஸ்ட் கேன்சரில் வந்து இறந்துருவாங்க. ஸோ அதோட சோகம் வந்து அவரால் தாங்கவே முடியாது. நிறையா சூசைட் அட்டம்ப்ட்லாம் பண்ணுவார். அவர் வந்து வீட்டில் ஒரு நாய் இருக்கும். ஸோ அந்த நாய்க்கு வந்து ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக வந்து உயிரோடு இருக்கும்னு முடிவு பண்ணுவார். அவர் வந்து லோக்கல் மேகசின் ஒன்று வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அவரோட கசின் மேட்டு தான் அந்த லோக்கல் மேகசினோட எடிட்டர் அவர். ஸோ அந்த ஆஃபீஸ் வந்து ஒரு சின்ன செட்டப் தான். ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி தான். பெருசாக வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணல. இவரோட வேலை என்னென்னா, அங்கே விசித்திரமாக இருக்கிற சில விஷயங்களை வந்து அந்த லோக்கலில் போய் அதை ஷூட் பண்ணி அதை பற்றின ஆர்டிக்கல் எழுதுறது, அதை பற்றி வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அவரோட வேலை. அவரோட ஒய்ஃபோட இறப்புக்கு அப்புறம் அவருக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல. கொஞ்ச நாள் வந்து லீவ் எடுத்துடுறாரு. ரொம்ப நாள் கழித்து தான் போகிறாரு. அவரோட பிஹேவியரில் வந்து பயங்கரமாக சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நைஸ் பர்சனாக இருப்பார் எல்லாருக்கிட்டையும் வந்து. இப்போ வந்து யார் கேட்டுக்கிட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாலம் பேசுகிறது, தனக்கு தோன்றதை பேசுகிறது, அதாவது அவருக்கு வந்து வாழவே பிடிக்கல, வெறுத்து போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து திரும்ப அவரோட நிலைமை வந்து சேஞ்ச் ஆச்சா அப்படிங்கிற. ஸோ இதுதான் வந்து கதை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த சீரியஸில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டோரியில் ஒரு மூவ்மெண்ட்டு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எதுவுமே இருக்காது. ரொட்டீன் லைஃப்பில் வந்து அவர் யார் யாரை மீட் பண்ணுறாரு, யார் யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிறாரு அப்படிங்கிற விஷயங்களை தான் காமிப்பாங்க. பட் ஆனால் வந்து ரொம்ப ஹிலேரியஸாக, ரொம்ப எமோஷ்னலாக, சில இடங்களில் வந்து நிறையா ஃபிலாசபிக்கலாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்பொழுது நம்மளே வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறவங்க வந்து இந்த சீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆகிடுவீங்க. அந்த நாள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இல்லை, அந்த டோனி ஜான்சன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து எதுவுமே பண்ணாது. காலையில் எழுந்துச்சி லேப்டாப்பில் வந்து அவரோட ஒய்ஃபோட வீடியோஸ் வந்து பார்க்கும். அதுக்கப்புறம் தன்னோட நாய்க்கு வந்து ஃபீட் பண்ணுவார். அப்புறம் ஆஃபீஸ் போனோன்னா ஆஃபீஸில் ஒரு நாலு பேர் இருப்பாங்க, அவங்க கூட பேசிகிட்டு இருப்பார். சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவரோட ஒய்ஃபோட செமெட்ரி இருக்கும், அங்கே போய் உட்காந்துட்டு உட்காந்துருப்பார். அங்கே வந்து தன்னோட ஹஸ்பண்டை இழந்த ஆனா அப்படிங்கிற ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கூட வந்து ஃப்ரெண்டாக ஆவார், அவங்க கூட பேசிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அவரோட ஃபாதரை வந்து பார்க்க போவார். அவருக்கு வந்து அல்சைமர், அவரை வந்து ஓல்டேஜ் ஹோமில் விட்டுருப்பார். அங்கே வந்து எம்மா அப்படிங்கிற ஒரு நர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட வந்து ஒரு அஃபெக்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ அந்த சீன்ஸு அப்படியே பார்த்திங்கன்னா அவரோட வீட்டுக்கு வந்து பேட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்மேன் வருவார். ஸோ அவர் கூட நடக்கிற ஹிலேரியஸான கான்வர்சேஷன்ஸ். ஸோ அப்புறம் வந்து அவரோட அந்த துக்கத்தை வந்து தாங்க முடியாமல் அவர் வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட்டை போவார். ஸோ அந்த சீன்ஸு, ஸோ இந்த மாதிரி இதே சீன்ஸ் தான் வந்து ரொட்டீனாக திரும்ப திரும்ப வந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுவரைக்கும் ரெண்டு சீசன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து 6 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் வந்து 30 மினிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 12 எபிசோடும் வந்து இதாக நடக்குது. புதுசாக வந்து எதுவுமே இல்லை. பட் ஆனால் வந்து நமக்கு வந்து எங்கேயுமே போர் அடிக்காது. நீங்கள் வந்து ஒரு தடவை ஒரு எபிசோட் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வந்து ரெண்டு சீசனையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்து முடிச்சிருங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு சீரியஸ் அப்படின்னு சொல்லுங்க. நான் நன்றி, வணக்கம்.